குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் ஆல்ட்ரஸ் ரோடில் உள்ள AK-47க்கு வாங்க. சூர்யா வந்து ஜாஸ்தி சந்திர வேஷத்தை எடுத்து அந்த படத்தில் பண்ணது இன்னும் பெரிய விஷயமா இருக்கு. அதாவது என்னுடைய பார்வையில் அவர் லைஃப்பில் பண்ணதுலேயே உச்சம் தொட்ட படமும் சரி வரவேற்பும் சரி அந்த படத்துக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. எனக்கும் என்னுடைய துணைவாருக்கு என்ன ஷாக் அப்படின்னா, இந்த பையன் என்ன போகிறான் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் முழுக்க வந்து அவன் நாலு வார்த்தை பேசினா பெரிய விஷயம். அப்படி ஒரு பையன், சரி ஓகே நமக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. நான் ஸ்கூல் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலில் வந்து போலியஞ்சர்ஸ் படிச்சுட்டு இன்னும் ஸ்கூலில் மாற்றணும். மொத்தமாக இங்கிலீஷ் மீடியம், எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இவனுக்கு சம்மந்தம்னா அது ஏரியாது. நானாவது உட்காந்துட்டு இருப்பான். அங்கே உட்காந்துருக்கும் போது அப்படியே கேள்வி அவரே நவுந்து நாலாவது ரோவுக்கு அவனை நோக்கி போதுன்னு சொன்னால் எட்டாவது ரோவுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவார். அப்படியே கேள்வி ஒவ்வொரு கேள்வியாக போய் போய் எட்டாவது போகும்போது தப்பிச்சு முடியாது மூணாவது ரோக்கு வந்துடுவார். மூணாவது ரோ கேள்வி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓடி ஒழிஞ்சிக்குவார். அதாவது வாழ்நாள் முழுக்க வந்து இந்த கேள்வியிலிருந்து இது எப்படி தப்பிக்கிறதுன்னு வாழ்ந்த ஒரு பையன். ஸ்கூல் பையனில் முடியும் போது சார் சென்டம் எதிர்பார்க்குற அந்த ஸ்கூலில், அதனால் அவங்க பையன் வச்சுருந்தா ஃபெயில் பண்ண வேண்டி வரும். நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வேறாத ஸ்கூலில் போட்டுருங்க. ஓகே சென்ட் பீட்ஸில் கொண்டு போய் அவன் போடுறனாலே காற்றி நல்லா படித்தா கூட அவனையும் அதே ஸ்கூலில் போடலான்னு அங்கே சென்ட் பீட்ஸுக்கு கொண்டு போட்டோம். அங்கே போனால் வழக்கம் போட டொனேஷன் கேட்டான். டொனேஷனை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு நான் சொல்கிறது அப்போ நான் 192 படம் பண்ணியிருக்கேன். 175 படங்களில் ஹீரோவை பண்ணேன். அந்த ஹீரோ பண்ணிட்டு அந்த உச்சகட்ட காலகட்டத்தில் நான் சொல்கிறது இந்த மேட்டர் நடக்குது. 1980 ஒரு 80 வாக்கு நடக்குது. சென்ட் பீட்ஸ் போனால் இந்த லென்த்து க்யூ நல்ல வேகாத வகையில் க்யூ இருக்கு. நான் க்யூ நின்றுருக்கிறேன். அப்படியே ஒன்றா க்யூ போய் போய் உள்ளே போய் இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ வெளியே போகிறாங்க. இந்த பையன் நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் கிட்டத்தட்ட வெயில் ஒளி வேர்த்து போய் தலையை தொடச்சிட்டு வேர்வி தொடச்சிட்டு நிற்கிற கடைசி நான் உள்ளே போகிறேன். போனோன்னே பிரின்சிபல் வந்து, ஓகே சார் டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலன்னா எடுப்பான் சார், வாங்கி அந்த பணத்தை வச்சுட்டாரு. ஸோ சீட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பணம் வாங்கி வச்சாங்க. யூ சீட் கொடுத்தா மட்டும் எடுப்பலாம் திருப்பி கொடுத்துருந்தாங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து படுத்து கதறி அழுகிறான். அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேறான். என்னப்பா அந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பா வந்து ரோ நிற்க வச்சிட்டாங்க, ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க. டேய் உங்கள் அப்பா வெளியிலாண்டா பெரியாள் ஸ்கூலில் சாதனை, அதெல்லாம் சொல்லாதீங்க. எங்கள் அப்பா அது வேகாத வகையில் வேத்தோடுவேன். இங்கே நின்று நான் பார்த்தேன். நான் படுத்து அழுகிறான் சார், போமன ஆள் படுத்து கீழே படுத்து பிறந்துட்டுருக்கிறான். இப்போ சமாதானம் பண்ணி அப்படி இல்லைப்பா நீ படிக்குமான்னு சொல்லி இவனு போய் அங்கே சேர்த்துருக்கணும். இப்போ 2 வருஷம் முடித்தார். அப்புறம் லாயலாக போனோம். லாயலாக போனால் ஃபாதர் அல்ஃபான்ஸோ பிரின்சிபல்னு, சார் பையனுக்கு சீட் வேணும்ண்ணா. எதுக்குங்க ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னு, இல்லை நடிகருக்கு பசங்க ஏவனுமே டிகிரி வாங்கினதில்லை அப்படின்னு. இல்லைங்க என் பையன் வாங்குவேண்ணா. இப்படி தான் பாலாஜி சொன்னார், பாலாஜி பையன் டிகிரி வாங்கலை. இப்படி தான் சிவாஜி வீட்டில் சொன்னாங்க, பிரபு டிகிரி வாங்கலை. கொட்டாரக்கரை சொன்னார், கொட்டாரக்கரை பையன் ரவி டிகிரி வாங்கலை. சார் ஏன் பையன் வாங்க சார், சரி அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வருஷம் கூட கூட அரியர்ஸ் கூட்டிகிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு 6-7 அரியர் இருக்குது. பார்த்துட்டு பா கொன்னே போடுவேன், என்ன பண்ணுவேன் தெரியாது. டிகிரி வாங்கி மாண்ட காப்பாற்றணும். தலைவாணி கூட தலையை விட்டு படிச்சுக்கிடுச்சு. டிகிரி வாங்கி அவர் பட்டாத பாடுபட்டு எம்காம்னு ஓடியே போயிடுவேன் வீட்டை விட்டு. அந்த வேலையில் வச்சுக்காதீங்க, படிப்புக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொன்ன பையன். அப்போ தான் எங்கள் அப்பா நடிகர் தான், நான் நடிகனாக இருக்கணுமா? எப்போ அவங்க எங்கள் அப்பா பெயிண்டர் தான், நான் பெயிண்டராக இருக்கணுமா? எங்கள் அப்பா அதிபாடியாக இருந்தால் அதிபாடி தான், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கூட. பிஎன்டியில் போய் ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனியில் காலை 7 மணிக்கு பைக்கில் போய், நம்ப மாட்டேங்க, பிஎன்டிங் எங்கேயோ இருக்குது அம்பத்தூர், அங்கேருந்து வேனில் தூக்கிட்டு வந்து ஹார்பர் லோடு பண்ணுமா. இந்த வேலையெல்லாம் பண்ணி திருப்பூர் போய் ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை பார்த்தா போதும்னு அப்படி இருந்த ஒரு பையன். காலங்கள் மாறி வசந்த் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கார். வசந்த் வசந்த் மலேசியாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். எங்கள் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் வந்தார். அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு சூர்யா காரில் வந்திருக்கான். பிக்கப் பண்ணும்போது வசந்த் கிட்ட இந்த பையன் யாருன்னா சூர்யா. சூர்யா பேர சரணம் தானே. டாக்டர் சொல்கிறார், நடிகர் சிவகுமார் பையனா. அப்படியே ஒரு இதை பார்த்தாரு. பார்த்துட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு வாரம் நடிச்சு, சார் உங்கள் பையனை நடிக்க வைக்கணும். நான் அந்த மாதிரி தாட்டே கிடையாது, அவனுக்கு டான்ஸ் தெரியாது, ஃபைட் தெரியாது, ஒரு 4 மணிக்கு 2 வாரத்தில் பேச மாட்டான் அப்படின்னா அப்படியா தான் சார் வேணும். யோ என்ன
ரா ஹேண்ட் தான் வேணும், எதுவுமே தெரியக்கூடாது, தெரிஞ்ச டேஞ்சர், ப்ரீ கன்செப்ஷன் போனோம் அப்படின்னு. என்னடா வம்பா போச்சுன்னு அப்புறம் மணிரத்னம் கூப்பிட்றான்னாங்க. இன்றைக்கி மே டெஸ்ட்டுங்கிறான், வீடியோ டெஸ்ட் நான் இவனை போகணும்னு சொல்லிட்டேன். சார் சிவகுமார் நடிகர மைண்ட் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அவன் ஏதோ வெளியில் வேலை பார்த்து பார்த்தா எதுனால சம்பாதிச்சு நிம்மதியாக இருப்பான். அவனை மணிரத்னம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணால் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் வாழ்க்கை நாசம் பண்ணாங்க. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், நம்பவே முடியும். அதுக்கப்புறம் அவன் ஷூட்டிங்கை நான் போல அவங்க அம்மா போனால் பார்த்தப்போ நான் சூனி கடைசிக்கு போகவே இல்லை. வசந்து பிரமாமா அதை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் எங்கே ஆலப்புழை தான் ஷூட்டிங் இருந்தேன் நினைக்கிறேன். இவர் முதல் நாள் வந்து காசி தேட்டர் ரிலீஸ் ஆகுது சூர்யாவுக்கும். முதல் ஷோ கப்பம் பண்ணிப்பாங்க, மேட்னி ஷோ முடிஞ்சது. அப்படியே ஒரு டென்ஷனாக, ஃபஸ்ட் டைம் சினிமானா தெரியாது, நடிப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பையன் ஓடுறான், ஓகே போய் தியேட்டர்கிட்ட போவாங்க, கம்பீரமாக மியூசிக் தியேட்டர் மாதிரி ஓடி வரான் அப்படின்னா கை கொடுத்தான், சூப்பராக சொதுப்பிட்டிங்க அப்படின்னு சொதுப்பிட்டிங்கண்ணா. அப்படியே ஆஃப், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு அடியெல்லாம் போய் நைட் ஷோ பார்க்குறான், ஆர்மி ஷோ பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ நானா பார்த்துருக்கேன், என்னப்பா நானாப்பா படத்தை நடிச்சிருக்கேன். பா வசந்த் சார் ஒரு 10 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணார், இன்னொரு 100 கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் கூட தாங்கிக்கலாம்ப்பா. என்னப்பா தொடர்ந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணாங்கப்பா, வாஷிங்டன்க்கு ஃபோன் வருதுப்பா, எப்படிப்பா நான் போகிறேன், நான் டிவைட் பெரிய ஆக்ட் ஆகிட்டேன் பா அப்படின்னு தாங்க முடியலப்பா அப்படின்னு. என்னடா அண்ணா படம் பார்த்தேன், சில சீனா நானா இது, நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு தெரியல, சில சீனில் எனக்கே ரொம்ப பேடாக பண்ணேன்னு ஃபீல் பண்ணேன். மட்டு வசந்து கிரேட்ஃபா அப்படின்னா அப்படி ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாத பையன் ரெண்டு படம் மூணு படம் ஊற்றிச்சு வருஷம் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 8வது படம் பாலான்னு ஒருத்தன் வந்து உள்ளே பூந்து நான் தான் கொடுத்து அவன் லீவ் பண்ணிட்டான். இப்போ அந்த பையன் நான் இப்போ தான் சொன்னேன், அந்த பையன் இப்போ ஜெய்பீம்களோட படத்தை எடுத்து உலகளவில் பேர் வாங்கினான்னு கற்பனையே பண்ண முடியலை.